ஹாய், ஹலோ, திஸ் இஸ் அஜயம். இன்றைக்கி ஒரு மூவி ரிவ்யூவை தான் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஒரு படத்தை பற்றி பேச போகிறோம். ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ திருச்சபையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா படத்தை பற்றி ப்ரொமோஷன் பண்ணலாம் என்ன பண்ணிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்கிற பேர் யாருன்னா கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா, ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா கிஃப்ட் அனுப்புகிறேன். ஓகேவா? ஒரு சின்னதாக ஆதிடா அப்படின்னு ஒரு பேர் பைபிளில் இருந்தால் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஏன்னா ஓகே, திருச்சபையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போல்லாம் படத்தை பற்றியே ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஏன் நம்ம பண்ணக்கூடாது? சர்ச்சிலேயே படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுறாங்க, படம் சூப்பராக இருக்குது, படத்தில் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம பண்ணக்கூடாது? பண்ணால் நல்லா தான் இருக்கும். அதனால தான் இந்த இப்போ ஒரு மூவியை பற்றி ரிவ்யூ பண்ணலாம், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலான் தான் என்ன பண்ணுறேன் வந்திருக்கேன். ஓகேவா? அப்படியே வீடியோக்குள்ளே போகலாமா? பைபிளில் நிறைய விஷயம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா படிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் பைபிள் படிச்சிருப்பீங்க. பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கான்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு செக் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா நான் பைபிளில் நிறையா பேருங்கள்லாம் படிச்சிருக்கேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படின்னு நிறைய பேர், அப்புறம் 12 கோத்திரங்கள், அவங்களோட பசங்க, அவங்களோட பசங்களோட பசங்க அப்படின்ட்டு நிறையா ஆதியாகமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வம்ச வரலாறு நிறையா இருக்குது. அதில் நான் சொல்கிற பேர் யாருன்னா கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா, ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா கிஃப்ட் அனுப்புகிறேன். ஓகேவா? ஒரு சின்னதாக ஆதிடா அப்படின்னு ஒரு பேர் பைபிளில் இருந்தால் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஏன்னா ஒரு பாஸ்ட்டு கிருபையை பற்றி போதிக்கிற ஒரு பாஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த பேரை பயன்படுத்தியிருக்காரு. நான் என்னடா இந்த ஆதிடா அப்படின்னு சொல்கிறாரு, யாராக இருக்கும் அப்படின்ட்டு பைபிளை நானும் ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரையும் புரட்டி பார்த்துட்டேன். இதில் வேறு நிறையா கன்கார்டன்ஸு, அவரை நம்ம அந்த ஒத்த வாக்கியம் நிறைய ஊழியக்காரங்களாம் யூஸ் பண்ணுவாங்க ஒத்த வாக்கியம். நான் நெட்லேயே கூட என்ன பண்ணேன்னா சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், கிடைக்கவே இல்லை. ஆதிடான்ற பேரில் பைபிளில் ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணேன்னா இல்லை. ஒரு வேளை யாருக்கானா தெரிஞ்சதுன்னா இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கன்னா சொல்லுங்கள். நான் அந்த பாஸ்டோட அவர் பேசின அந்த ரிவ்யூ உங்களுக்கு என்ன பண்ணுறேனா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏ மாதம் எப்படி இருக்க போகுது? நான் மிஸ்டர் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு செத்து போயிருவோமோ சொல்லலாம், ஆனா நாங்க என்ன பண்ணுவோம்னா எப்படி தூக்கி, ஆனா அப்ப அங்க ஆதிரா பாப்பான் என்னடா புல்லட் இவங்கிட்ட இருந்து வரல, புல்லட் என்கிட்ட இருந்து வரல, அப்படியே தேவ தூதல் அப்படியே சக்கி 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 சக்கர் வரும். ஆமாம்ல, இந்த ஆதிடான்னு ஒரு பேரை சொன்னாங்களே, இதை தான் நான் என்ன பண்ணேன்னா தேடி பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ அது வந்து பைபிளில் இல்லை, அது வந்து ஒரு படத்துலேருந்து ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், மூவி ரிவ்யூவை பற்றி நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன்ட்டு. நான் பேச மாட்டேன், இந்த பாஸ்ட் என்ன பண்ணிட்டாருன்னா பேசிட்டேன். திருச்சபையிலேயே மூவி ரிவ்யூ பண்ணும்போது ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னா முன்னாடி சொன்னேன், கிருபையை போதிக்கிறவர்கள் ஜாக்கிரதையாக போதிக்கணும். நான் முன்னாடியே என்ன பண்ணிட்டேன்னா நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். ஏன் நான் அப்படி சொன்னனோ சில விஷயத்தை இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் என்ன பண்ணலன்னா புரியல. நீ படம் பாரு, பார்க்காமரு, அது உன்னோட தனிப்பட்ட விஷயம். நீ வீட்டில் கூட உட்காந்து கூட பார்த்துக்கோ. அதை திருச்சபையில் வந்து எதுக்கு நீ பேசணும்? ஆதிடாவை துப்பாக்கியில் எடுத்து சுட்டா என்ன, துப்பாக்கி குண்டு எங்கேருந்து வந்தால் உங்களுக்கு என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக பைபிளில் நிறைய விஷயம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்க. ஆனால் அதை பற்றி சொல்லாமல் படத்தில் இருக்கிறத பற்றி ஏன் சொல்லிகிட்ருக்கீங்க ஃபஸ்ட்டு? ஓகே, ரெண்டாவது, இதை வெளியில் இருக்கிறவங்க பார்க்கும்போது அதை எப்படி பார்ப்பான்? எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ எல்லாரை போல தான் இவங்களும் இருக்காங்க. பைபிளில் சொல்லுது, கிருபியை பற்றி போதிக்கிற நீங்கள் வித்தியாசமாக இருங்கன்னு சொல்லுது. நீங்கள் வித்தியாசமாக இல்லையா? அவங்கள மாதிரி தான் இருக்கீங்க, அவங்கள மாதிரி தான் எல்லாமே செய்கிறீங்க. அப்போ என்ன பண்ணலாம்? அப்படியே தான் இருக்கலாம். முன்னாடி பார்த்தா வேறு மாதிரின்னு என்ன பண்ணுறாரு, கோட்டெல்லாம் என்ன பண்ணுறாரு, நவுத்தி காமிக்கிறாரு, பட்டன்லாம் பிரித்து காமிக்கிறாரு. திடீர்னு பார்த்தா ஆதிடான துப்பாக்கி எடுத்து என்ன பண்ணுறாரு, மூவி வேறு லெவலில் என்ன பண்ணுறாரு, கொடுத்துட்டார். இப்போ நான் ஒரு ரிவ்யூ என்ன பண்ணுறேன்னா கொடுக்குறேன்.
என்ன பண்ணேன்னா ஒரு ரிவ்யூ என்ன பண்ணேன்னா கொடுக்குறேன். அது எப்படின்னா, நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது எனக்கு போதித்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, சில பேரை ஃபாலோ பண்ணாதீங்கன்னே சொன்னாங்க. பேர் சொல்லியே என்ன பண்ணாங்கன்னா சொன்னாங்க. நான் அந்த பேரை கூட தைரியமாக இப்போ சொல்லுவேன், சாம்பி சொல்லதுரை, பாச சாம்பி சொல்லதுரை மெசேஜே என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. திருச்ச அதாவது பைபிள் காலேஜில் படிக்கும்போது அவரோட மெசேஜை என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. அதே மாதிரி ஜோசப் பிரின்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், அவரோட மெசேஜ் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு இந்த ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு ஞாபகம் இருக்குது. இந்த ரெண்டு பேரை என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் பைபிள் காலேஜ் முடிகிற வரைக்கும் கேட்கவே கூடாதுன்னு. ஆனால் நாங்கள் வந்து நிறையா அந்த மெசேஜை தான் என்ன பண்ணுவோம்னா கேட்போம். சாம்பி சொல்லதுரை, பாஸ்டர் சாம்பி சொல்லதுரை இதுவும், அதே மாதிரி ஜோசப் பிரின்ஸ் அப்படின்ட்டு அவர், அவரோட மெசேஜும் தான் என்ன பண்ணுவோம்னா நிறைய கேட்போம். அவங்க தான் நாங்கள் படிக்கும்போது பைபிள் காலேஜ் இப்போ ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி முடித்தோம், அதில் அவங்க தான் கிருபையை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. கிருபியை பற்றி தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேசியிருக்காங்க. அவங்க பேசின மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு யாரும் என்ன பண்ணலன்னா, இப்போ கிருபை கிருபன்னு பேசுகிறாங்கள அவங்களாம் பேசல, அவங்க கிருபையை பற்றி என்ன பண்ணலாம்னா பேசல, அவங்க வேறு ஏதோ என்ன பண்ணுறாங்க, வேறு ஏதோ டாக்டரின் தான் பேசிகிட்ருக்காங்க. டாக்டரின்லேயே நிறையா டாக்டரின் இருக்குது. இவங்க என்ன டாக்டரின் பேசுகிறாங்கன்னே என்ன பண்ணலாம், ஆனால் கிருபன்ற பேரை சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க. ஆனால் என்ன டாக்டரின் பேசுகிறாங்கன்னே என்ன பண்ணலான்னா தெரியல. ஆனால் நாங்கள் படிக்கும்போது பைபிள் காலேஜ் படிக்கும்போது இறையியல் கல்லூரி படிக்கும்போது எங்களுக்கு ரெண்டு விஷயத்தை என்ன பண்ணாங்கன்னா சொன்னாங்க, இதை என்ன பண்ணக்கூடாது, கேட்கவே கேட்காதீங்க. எல்லா ஊழியக்காரங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க, வரவங்களில் பாதிக்கு பாதி என்ன பண்ணுவாங்க, இவங்க ரெண்டு பேர் மெசேஜாக நீங்கள் பைபிள் காலேஜில் என்ன பண்ணுறதா கேட்க, ஆனால் நாங்கள் வேணும்னே அவங்களது தான் என்ன பண்ணோன்னா கேட்டோம். அதில் நிறைய விஷயத்தையும் என்ன பண்ணோன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் நிறைய விஷயங்களும் எங்கள் வாழ்க்கையிலையும் என்ன பண்ணிக்கிட்டோன்னா புரிஞ்சுக்கிட்டோம். அதை நாங்கள் திருச்சபையிலையும் என்ன பண்ணுறோம், பைபிள் காலேஜ்லேயும் படித்ததையும் சரி, இங்கே இவங்கக்கிட்ட கேட்ட விஷயத்தையும் நிறைய விஷயத்தையும் என்ன பண்ணோன்னா நிறைய கற்றுக்கிட்டோம். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு கிரேஸ் அப்படின்னா என்னதுன்னு, வாட் இஸ் கிரேஸ் அப்படின்னா என்னதுன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதிலே தெரியும். கிரேஸ்னால் என்னென்னா இயக்கும் திறன் அப்படின்னு ஒரு மீனிங் வரும். எனக்கு அந்த இயக்கும் திறன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை தான் நான் சொல்கிறேன். இயக்கும் திறனாக ஒருத்தனோட வாழ்க்கையில் என்ன பண்ணான்னா, எதையோ இழந்துட்டான், அவனால் ஒன்றுமே முடியாமல் என்ன பண்ணுறான்னா நிற்கிறான், அந்த நின்றவனை என்ன பண்ணுவோம்னா இயக்கிறது பேர் தான் அது இயக்கும் திறன். அதை தான் என்ன பண்ணாங்க கிரேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுதான் கிருபையும் உபதேசமும் அதை தான் பண்ணும். ஒருத்தனால் நடக்கவே முடியல, ஒருத்தனால் ஒன்றுமே முடியல வாழ்க்கையிலே, அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ண முடியல, பண்ண முடில, அதை நம்ம என்ன பண்ணணும்னா பைபிள் வசனத்தை கொண்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், இயக்கி என்ன பண்ணணும், தள்ளணும். பேதுரு, பவுல், யோவன், நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படி தான் என்ன பண்ணாங்கன்னா தள்ளினாங்க. அப்படி தான் என்ன பண்ணாங்கன்னா ஆதி திருச்சபை என்ன பண்ணாங்கன்னா தள்ளி என்ன பண்ணாங்கன்னா கொண்டு போனாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஊழியக்காரங்க பைபிளில் இருக்கிறத சொல்லலை, இயேசுவை கொண்டு தள்ளலை. அவங்க எப்படி தெரியுமா தள்ளுறாங்க, இப்போ நான் வீடியோ காமிச்சேன்ல ஆதிடா, அப்புறம் வந்து நிறைய படங்களை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க தள்ளுறாங்க. நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போன வாரத்தில் வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், திருச்சபையில் அந்த பாட்டை பாடி தான் என்ன பண்ணுறாங்க தள்ளுறாங்க. அதுக்கு எதுக்கு நம்ம பைபிளை பற்றி போதிக்கணும், அதுக்கு நம்ம நார்மலாக வேறு விஷயங்கள் என்ன பண்ணலாம் பேசலாம். உலகத்தில் பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றியே பேசிட்டு திருச்சபையில் போகலாமா, ஏன் பைபிளை பேசணும், பைபிளை பேசுறதுக்கு ஏன் இதை வச்சு என்ன பண்ணணும் தள்ளணும் ஜனங்களை. சினிமாவை வச்சு தான் ஜனங்களை என்ன பண்ணணும்னா இயக்க முடியும்னா அப்புறம் எதுக்கு நம்ம வேதத்தை வச்சு என்ன பண்ணணும், அதுக்கு பதில் சினிமாவில் இருக்கிற நிறைய விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை வச்சே என்ன பண்ணலாம் நம்ம இயக்கிட்டு போகலாமே, அதை வச்சே கிருபையை என்ன பண்ணலாம் போதிக்கலாமே. ஏன் அதுதான் என்னதுன்னா இப்போ உள்ள எங்களோட என்னதுன்னா கேள்வி. இது நான் காமிக்கிற சில விஷயங்கள் என்னென்னா கொஞ்சம் தான், ஆனால் அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் என்ன இருக்குன்னா நிறைய இருக்குது. எனக்கு அந்த அவங்க சொன்ன உடனே அதில் ஒரு வார்த்தை அல்லேலூயா ஆமென் அப்படின்னு என்ன பண்ணதுன்னா வருது. எனக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க, ஏன் பிரதர் நீங்கள் பேசும்போது ப்ரைஸ் லாட் சொல்லி ஆரம்பிக்கலாமே, இல்லைனா அல்லேலூயா ஆமென் சொல்லி ஆரம்பிக்கலாமே அப்படின்னு. நான் சொன்னேன், நல்ல விஷயத்தே பேசுறது அந்த ஆள் என்ன பண்ணலாம் சொல்லி ஆரம்பிக்கலாம். நம்மளே கிரிட்டிசிசம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்த்தோன்னா, கிரிட்டிசிசம் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளே கிரிட்டிசிசம் தான் பண்ணிகிட்ருக்கோம். இதில் போயிட்டு கத்தரை மகிமைப்படுத்துறது, என்னத்தை மகிமைப்படுத்துகிறோம், இவங்க பண்ணுற இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே என்ன இருக்குது, இப்படி தான் இருக்குது. அதில் அவர் சொல்லி முடித்தவுடனே ஆதிடா, ஆதிடாவுக்கு குண்டு எங்கேருந்து வருதுன்னே தெரியல, அது தேவ தூதர்கள் மூலிமா வருது. டேய் தேவ தூதர்கள் மூலிமா இல்லடா, பின்னாடி ஒருத்தன் நின்றுட்டு என்ன பண்ணுறான்னா சொல்கிறான், 100 பேர் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க, அதனால தான் அந்த குண்டே என்ன பண்ணியிருக்கு வந்திருக்கு.
தேவதூதர்கள் சுட்டாங்கன்னொடனே அங்கே பின்னாடி இருந்து சர்ச்சி பாஸ்டர் என்ன பண்ணுறாங்க, அல்லேலூயா ஆமென் என்ன பண்ணுறாங்க. மற்றதுக்கெல்லாம் அல்லேலூயா ஆமென் வர மாட்டேங்குது, சினிமாவை பற்றி சொன்ன உடனே அல்லேலூயா ஆமென்ன்றது என்ன பண்ணுது தெளிவாக வருது. பேசாமல் இவங்க நிறைய பேரை போல் மூவி ரிவ்யூவே என்ன பண்ணலாம், திருச்சபையில் பண்ணிக்கலாம். இவங்களை பின்பற்றுறவங்களும் அதை தான் விரும்புகிறாங்க போல தெரியுது. அதான் சொல்லுவாங்க, நீங்கள் யாரை பின்பற்ற விரும்புகிறீர்கள், பேதுருவை பின்பற்றுறீங்களா, இல்லைனா கேபாவை பின்பற்றுறீங்களா, யாரை பின்பற்றுறீங்க, அவங்கள பின்பற்றுறீங்களா, அவங்கள போல தான் என்ன பண்ணுவீங்க. அப்போ அவங்கள பின்பற்றுறவர்கள் அப்படி தான் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. எழுப்புதலை வாஞ்சிக்கிற நாங்கள், எழுப்புதலின் மேல் ஆசையாக இருக்கிற நாங்கள், அநேக மிஷினரிகளை பற்றி கேட்கிற நாங்கள், அநேக மிஷினரிகளை பற்றி வாழ்க்கையை பார்க்கிற நாங்கள், எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம்தான். இப்படி தான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடவுளை என்ன பண்ணுவோம், ஆராதிப்போம். இதை தாண்டி எங்களால் என்ன பண்ண முடியாது, உலகத்தில் இருக்கிற காரியங்களை என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாதுன்ற நோக்கத்தில் தான் என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். ஏன்னா திருச்சி வாழ்க்கையும் அதை தான் சொல்லுது, வேதாகமும் அதை தான் என்ன பண்ணுது, உங்களிடத்துலேயே களியாட்டுகள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுதுன்னா சொல்லுது. அப்போ களியாட்டுகள்னால் இது எல்லாமே என்ன தான், களியாட்டுகள் தான். நான் ஒரு மெசேஜ், ஓகே, நான் இதுக்கு இடையில ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இவங்க கிருபையை பற்றி போதிக்கல உண்மையாகவே. இதுக்கு நான் முன்னாடி ரெண்டு பேரை சொன்னேன், ஜோசப் பிரின்ஸ், அப்புறம் வந்து பாஸ்டர் சாம்பி செல்லதுரை. இவங்க ரெண்டு பேரையும் கிருபையை பற்றி போதிக்கிறத நீங்கள் சும்மா எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது அவ்வளோ விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி தருவாங்க, அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ ஆழமாக என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி தருவாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க பேசுறது ஜனங்களை தங்கள் வசமாக இழுக்க தேவையில்லாத காரியங்களை தான் என்ன பண்ணுறாங்கன்னா பேசி என்ன பண்ணுறாங்கன்னா இழுக்கிறாங்க. அந்த காலத்தில் அவங்க டீச் பண்ணது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க டீச் பண்ணது எப்படி டீச் பண்ணாங்கன்னா, அடுத்தவர்களை தங்கள் பக்கமாக இழுக்கல, அவங்கள வந்து தேவனின் பக்கமாக இயேசுவின் பக்கமாக இழுக்க தான் என்ன பண்ணாங்க போதிச்சாங்க. ஆனால் இப்போ இருக்கிற போதனைகள் எப்படி இருக்குன்னா, தங்கள் பக்கமாக இழுக்க, தெய்வத்தின் பக்கமாக இல்லை, தங்கள் பக்கமாக இழுத்து கொள்ள தான் என்ன பண்ணுறாங்க ஆசைப்பட்றாங்க. எங்கள் பின்னாடி இவ்வளோ கூட்டம் இருக்குது, எங்களுக்கு பின்னாடி இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, எங்களுக்கு பின்னாடி இவ்வளோ கூட்டங்கள் என்ன பண்ணுது பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்ல தான் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்காங்களே தவிர, மற்றபடி தெய்வத்தின் பக்கம் இழுக்க அவங்களின் நோக்கமாகவே என்ன பண்ணல இல்லை. திருச்சபையின் நிலைமை என்ன பண்ணுதுன்னா, இப்போ உள்ள காலகட்டங்களில் நம்ம பழைய திருச்சபையில் நம்ம ஆர்சி திருச்சபைகளை பற்றி என்ன பண்ணோம்னா பேசுகிறோம், அவங்க அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க, சிலை வழிபாட்டு அப்படி இப்படின்னு இருந்தோம், அதை பற்றி பேச அநேகர் இருந்தார்கள். ஆனால் இப்போ இருக்கிற திருச்சபைகளை பற்றி பேச கொஞ்சம் நஞ்சம் பேர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்காங்க. ஏன்னா அதை பற்றி பேசிட்டா ஐயோ பாஸ்ட் குறை சொல்கிறாரு, அவங்கள பற்றி குறை சொல்கிறாரு, இவங்கள பற்றி குறை சொல்கிறாரு, அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்ல தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஆர்சி திருச்சபையே இருந்திருக்கலாமோன்னு என்ன பண்ணுதுன்னா தோணுது. பேசாமல் அவங்களுக்கு கீழே இருந்திருந்தால் கூட இவ்வளோ பிரச்சனைகள் என்ன பண்ணியிருக்காது, வந்திருக்காதோ அப்படின்னு என்ன பண்ணுதுன்னா தோணுது. ஏன்னா நம்ம வரலாறு எடுத்து பார்த்தா ஆர்சி திருச்சபை கிளைச்சி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றுறாங்க. நிறைய விஷயங்கள் பைபிளே யாருமே படிக்க முடியாத இருந்த நிலமையில பைபிள் என்ன பண்ணாங்க கொடுத்து படிக்க வச்சாங்க. நல்லது. திருச்சபையின் நிலைமை என்ன பண்ணுது இப்படி தான் இருக்குது. இதை பற்றி நம்ம பேசுனா நான் கடைசியாக சொன்ன மாதிரி தான், இதையே தான் திரும்ப என்ன பண்ணுவானா செய்வாங்களே தவிர அதை மாற்றணும்னு என்ன பண்ண மாட்டாங்க. நம்ம பேச வேண்டியது பேசணும், சொல்ல வேண்டியது அவங்கக்கிட்ட என்ன பண்ணும் போய் தெரியும், தெரியும் போது அவங்க கேட்டால் எனது சந்தோஷம். ஓகே, இதே போல் சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிற வரையும் திஸ் இஸ் ஆச்சியம் செரஃப், பாய்.